वेलकम टू ग्रेस टेरेस गार्डन। इनके नम्म तोड़त्तुल वलर्ंद मुसुमुसु कीरै दोसे पत्ति इंद वीडियो नम्म पार्क्कलाम। मुसुमुसु कीरै अंद इलैला मुसुमुसुन्नु इरुक्कुम, अदनाल अदुक्कु मुसुमुसु कीरै एन्नु पेर वंददु। इंद मुसुमुसु कीरै मरुत्तुव तन्मै उडैयदु। इदु नम्म वेलि ओरत्तुल नरैया वलरुम। इदु एंगल तोड़त्तुल वंदु ताना वलर्ंदु तान। इदु इद नांगल परामरिच्चोम। பராமரிப்பு ஒரு பெரிய பராமரிப்பெல்லாம் கிடையாது. எல்லா செடிக்கும் எப்படி பராமரித்தோமோ அதே மாதிரி தான் எதுக்கும் எருவெல்லாம் போட்டு பராமரித்தோம். பூச்சி மட்டும் வராத அளவுக்கு பூச்சி வெரைட்டியை நாங்கள் இதுக்கு வாரத்தில் ஒரு தடவை கொடுத்தோம். இது பாருங்கள், நல்ல இலையெல்லாம் ரொம்ப முசு முசு நல்லா பார்க்குறதுக்கு நல்லா பச்சையாக இருக்குது. இதில் வந்து பூச்சி இல்லாத இலை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி இது பாருங்கள், பூச்சி இல்லாத இலை நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு இந்த கீரையை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இந்த கீரையை கொண்டு நம்ம இப்போது தோசை செய்கிறோம். இந்த கீரை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிடுங்க. நல்லா க்ளீன் பண்ணிட்டு, க்ளீன் பண்ணுறப்போ பூச்சி தான் இருக்கா, ஏன்னா இந்த இலைங்களுக்கு பின்னாடி வந்து பூச்சி வந்து கூடு கட்டி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கா, இல்லை சின்ன சின்ன பூச்சி இருக்கா அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா ஒவ்வொரு இலையாக பார்க்கணும். ஒவ்வொரு இலை பார்த்து நல்லா தண்ணியில் போட்டு இதனை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார், சாதாரண ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் அந்த இலையில் இருக்கிற அந்த ஈரத்தை வச்சு நம்ம இதை அரைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. உங்கள் பெரிய ஜார் வச்சிங்கன்னா நிறையா போடலாம், இல்லைன்னா சின்ன ஜார்லன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு நம்ம இதை வந்து அரைக்கணும். இதை அப்படி அரைக்கிறப்போ இது கூட ஒரு பச்சை மிளகாய் ஒன்று போட்டுக்குங்க. நம்ம உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஒரு மிளகாவோ இல்லை ரெண்டு மிளகாவோ நம்ம போட்டுட்டு இதை மிக்ஸி அந்த ஜாரோட மூடி போட்டுட்டு மிக்ஸி ரன் பண்ணுங்க. இப்போது நமக்கு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. முசு முசு கீரை பேஸ்ட் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம ஏற்கனவே ரெடியாக வச்சுருந்த தோசை மாவு கூட போட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். தோசை மாவும் முசுமுசு கீரையோட பேஸ்ட்டும் ரெண்டுமே போட்டு கலந்துருங்க. நல்லா ரெண்டாக மிக்ஸ் பண்ணிடணும். நம்ம மிக்ஸ் பண்ணுறப்போ தோசை மாவோட கலர் வந்து மாறிடும். பாருங்கள் இந்த மாதிரி கலர் மாறினதுக்குறோம். இப்போ நம்ம அதை தோசை ஊற்றி நம்ம சூடாக முறுமுறுன்னு தோசையாக நம்ம சாப்பிடலாம். இது தொட்டுக்க உங்களுக்கு என்ன சட்னி பிடிக்குமோ அந்த சட்னி வச்சு இதை இங்கே சாப்பிடலாம். நீங்கள் வாங்க, முசு முசு கீரை ஒரு முறுமுறுக்கான தோசையை நம்ம சாப்பிடுவோம்.